Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த்கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். பத்து தல படத்துல இருந்து ரிலீஸ் ஆன நம்ம சத்தம் பாட்டை கேட்டு எல்லாரும் செமையா வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எஸ்டிஆர் அவங்களுடைய பர்த்டேக்கு ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா? அதை தொடர்ந்து இப்போ பத்து தல படத்துல இருந்து எல்லா பாட்டுமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஆடியோ லான்ச் பத்தின அப்டேட்டை தான் இப்போ நான் வந்து சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், சிலம்பரசன் டிஆர் அவர்களுடைய அடுத்த படம் தான் பத்து தல. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வேற லெவலில் வந்து வேக வேகமாக வந்து போயிட்டுருக்கு. படம் வந்து மார்ச் 30 ரிலீஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? சரிப்பா, ட்ரைலர் எப்பப்பா வரும் அண்ட் மற்ற சாங்ஸ்லாம் எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் ஒரு கேள்வி, அதாவது ஆடியோ லான்ச் எப்போ அப்படின்றதுக்கு ஆன்சர் தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது மார்ச் 3rd week, அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிராண்டான ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டீம் வந்து வைக்க போகிறாங்களாம். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம சிலம்பரசன் டிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் புது கெட்டப்பில் வந்து வரப்போகிறாராம். அதாவது அவருடைய அடுத்த படத்தோட ஒரு புது கெட்டப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கெட்டப்பில் தான் இந்த கிராண்டான ஆடியோ லான்ச் வந்து அட்டன் பண்ண போகிறாரு அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், நம்ம சத்தம் பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் பத்து தலை படத்துக்காகவும் சரி, ஆடியோ லான்ச்சுக்காகவும் சரி, நம்ம சிலம்பரசன் அவங்களுடைய நியூ லுக்குக்காகவும் சரி எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் வந்தது, எனக்கு வேணுங்கிற மாதிரி ரோல்ஸ் கிடைக்கல, பேசிக் திங்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணேன் அப்படின்னு என்னோட பேரே எடுத்துட்டாங்க படத்துலேருந்து. ஆனால் நான் தான் மெயின் கேரக்டர் அந்த படத்தில். ஏதாவது எதிர்ப்புகள் சந்திச்சிருக்கீங்களா அதில்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ செக்ஸிசம் இருக்கா அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணது வந்து அப்போ தான். 35 வயசில் இந்த கெரியரில் வந்தாலும் ஆக்டராக வந்தாலும் நான் ஒரு நியூ கமர் தான். ஒரு செட்டில் வந்து வேறு எல்லாருக்கும் கிடைக்கிற ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், அது வந்து எனக்கு இல்லைங்கிறது நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கேரவன் வந்துச்சு ஹீரோக்காக. ஸோ நான் கேட்டது வந்து, எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம்காகையாவது நீங்கள் அந்த கேரவனை கொடுங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல. எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.